மாதிரி இந்த வண்டியில் மேக்ஸிமம் அந்த டைம் நாங்கள் ரீஸ்டோர் பண்ணும்போது சில விஷயங்களில் வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே செஞ்சால் அந்த டைமில் அப்போ வந்து சைஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்டாண்ட் சென்சார்லாம் வராது. சைஸ் ஸ்டாண்ட் வார்னிங்லாம் அப்போவே சைஸ் ஸ்டாண்ட் வார்னிங் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம். சைஸ் ஸ்டாண்ட் போட்டால் உங்களுக்கு இப்போ லைட் வர லேட்டஸ்ட் வண்டி இருக்கீங்களா, இது வந்து நான் அப்போவே செஞ்சேன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே வழக்கமாக டேங்க்கு ஃபியூல் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தவிர ரிசர்வ் மெயின் சொல்லிட்டு ஒரு இங்கே நாப் ஒன்று இருக்கும், சென்டராக வச்சா க்ளோஸ் இருக்கும், மேலே வச்சா ரிசர்வ், கீழே வச்சா மெயின். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக். அப்போவே இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் செஞ்சோம். கீ போட்டவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபியூல் போகும், கீ ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் கட் ஆகிடும். இதில் ஆட்டோமேட்டிக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் இந்த வண்டியில், அதாவது பிஎஸ் வால்வ் போட்டிருப்போம். அந்த பிஎஸ் வால்வ் மேக்ஸிமம் ரேஸ் வண்டியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிஎஸ் வால்வோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு பிக்கப் வேணால் பிக்கப் வரும், மைலேஜ் வேணால் மைலேஜ் வரும். நீங்கள் எப்படி நீங்கள் ஆக்சிலேட்டர் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா கார் பெட்ரோல் அதை ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ணும். அதையும் இந்த வண்டியில் நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் அது காட்ட முடியாது, ஏன்னா அது டேங்க்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் பெல்ட்டு, அதுக்கப்புறம் இதை ரிசோர்ட் பண்ணும்போது சொன்னால எல்லாமே மேக்ஸிமம் இந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணி தர முடியுமோ அது எல்லாமே பண்ணி வச்சு இந்த வண்டியில். ஆனால் இப்போது ஸ்ப்ளெண்டர் இப்போ இந்த பீட் வந்து இப்போ லேட்டஸ்ட் வண்டிக்கு போட்டால் வருமானா? இது ஏன்னா சைலன்சர் பீட் காமிச்சிங்களா? அது ப்ரோ அது கொஞ்சம் வேறு மாதிரி, நம்ம அந்த பிஎஸ் வால்வெலாம் போட்டு சைலன்சர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் கிடைக்காது மேக்ஸிமம். எடி கண்டுபிடிச்சா வாங்கலாம். இந்த பீட்டு பிஎஸ் வால்வு அதுக்கப்புறம் நம்ம கார்பரேட்டர் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம செஞ்சு போடுவோம்ல, என்னோடய பீட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த வண்டி எடுத்து ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்து நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் எப்படியும் ஸ்ப்ளெண்டர் ஓட்டியிருப்பீங்க, உங்களுக்கு இப்போ வர புது ஸ்ப்ளெண்டரும் நீங்கள் மற்ற ஓட்டினதுக்கும் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அது தாங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஓல்டு புல்லெட்டு இவ்வளோ 20 வருஷம் எஃப்சி 2-3 எஃப்சியும் பார்த்துருக்கோம். இவ்வளோ நாளுமே இன்னும் நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடியும் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாரும் வண்டி வச்சிக்கணும்னு தான் ஆசை. அதை எடுத்து ஓரம்போடு புது புதுசாக வாங்கினா யோசிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல கேரேஜோட அவங்களோட அப்ரோச் தான் ப்ரோ மெயினாக. கஸ்டமர் தேவை நம்ம, நம்ம தேவை அவங்க. இது ரெண்டுமே ஈவனாக போகும்போது எந்த ஒரு வண்டி எவ்வளோ வரி வண்டி என்ன எல்லாமே செஞ்சிடலாம் ப்ரோ. அது மட்டும் கொஞ்சம் மாறும்போது தான் கொஞ்சம் வண்டி மாற்றுறது நிறைய விஷயங்கள் செய்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ இந்த பெல்ட் டிரைவ் பண்ணியிருக்கீங்க, இந்த அலுமினியம் பாக்ஸு, ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன வேலை. ஆனால் வேலை பெருசு, உங்களுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும், செலவாயிருக்கும். ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனை வந்திருக்கும், அதெல்லாம் சமாளித்து ஃபுல்லாக ஃபைனலாக அவுட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இப்போ பெல்ட் டிரைவ் வந்து சொல்லிட்டீங்க, ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அலுமினியம் பாக்ஸ் சொன்னீங்க, இந்த ஸ்டீல் பாக்ஸ் நிறைய ப்ரோ நான் இந்த வண்டியில் அந்த டைமில் நான் இவருக்கு இவருக்காக நிறைய செஞ்சேன். இவர் வந்து எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். பர்சனலாகவே நான் இவர்கிட்ட சில விஷயம்லாம் கற்றுக்குவேன். அது எனக்கு பர்சனலாக இவர் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் இவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் சில விஷயம்லாம் செஞ்சு கொடுப்போம். அதனால் அவர் ஒன்று சொன்னால் நான் 10 செஞ்சு கொடுப்பேன். அது பற்றி அவருக்கு இன்னும் 100 செய்யணுன்ற ஆசை அந்த ஒரு விஷயம்லாம் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த இது பண்ணது, அப்புறம் ஃபியூல் பண்ணது, சைஸ் ஸ்டாண்ட் பண்ணது, அப்புறம் பெல்ட்டு, மேக்ஸிமம் அவர் எதுவுமே சொல்லலை. நான் இப்படி பண்ணலான்னு ஒரு கான்செப்ட் பண்ணது எவ்வளோ செலவாகும் அவ்வளோதான் கேட்டது. முடிச்சு கொடுத்து அப்படி பண்ணுறது, அது வேறு வேறு எது அதெல்லாம் பண்ண முடியுன்ற தோன்றது, அது அழகாகவும் இருக்கணும், அது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாமே இந்த வண்டியில் நம்ம செஞ்சோம். எல்லாமே இந்த ஒரு வண்டியில் மட்டும் தான் நான் செஞ்சேன். ஒரே ஒரு ஸ்ப்ளெண்டர், வேறு எதுலேயுமே நம்ம செஞ்சதும் இல்லை, அந்த நம்ம டைமும் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். போர்வூரில் இருக்க சபரி பைக் பாயிண்ட் தாங்க வந்திருக்கோம். அண்ணா ஒரு ஹாய். நான் ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கீங்க. நேற்று தான் பார்த்தீங்கன்னா 1979 புல்லட், உங்களோட புல்லெட்டை பார்த்துருந்தோம். ஸோ மக்கள்கிட்ட கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் நான் வந்து பெல்ட் டிரைவ் போட்டிருக்கேன்ட்டு. ஸோ அடுத்த நாளே உங்ககிட்ட சர்வீஸ் வரும் நான் எதிர்பார்க்கல. ஸோ பெல்ட் டிரைவ் அண்ட் ரியர் ஹப் வந்து பெருசு போட்டிருக்காரு. இந்த பைக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஸ்ப்ளெண்டரை பற்றி சொல்லிவிடுங்க, ஏன்னா 94 லான்ச் ஆச்சு. ஆமாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா CD100 SS-ஓட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் ஸ்ப்ளெண்டர் லான்ச் ஆச்சு. CD100 ஒரு வண்டி ஒன்று இருந்தது. ஓகே. அது வந்து நம்ம ஊரில் வந்து 100, பாகிஸ்தானில் வந்து 80, இந்தோனேஷியா வந்து 70. அது ஒரு 3 வேரண்டியில் அந்த CD100 அது ரொம்ப சக்ஸஸான வண்டி, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி. இப்போ மற்ற நாடுக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா இருந்த நாடு தான், ஹைட் எல்லாமே ஜாஸ்தி. CD100 பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப குள்ளமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டு நாடை கம்பேர் பண்ண மட்டும் என்ன பண்ணாங்க, அவங்க CD100 SS-னு ஒரு வண்டி ஒன்று விட்டாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வண்டி ஹைட்டாக இருக்கும், இன்ஜனில் கொஞ்சம் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், வண்டி கொஞ்சம் டோட்டல் ஹைட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் நல்ல சக்ஸஸ், இந்தியாவிலும் நல்ல சக்ஸஸ் அந்த வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா கப்னு ஒரு சின்ன வண்டி, நீங்கள் MIT பார்த்துருப்பீங்க, MIT மாதிரியே அதில் வந்து ஹோண்டா கப்னு ஒரு சின்ன வண்டி ஒன்று, அதில் யூஸ் பண்ண வண்டி இன்ஜன் தான் அந்த ஸ்ப்ளெண்டர் இன்ஜன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புது மாடலில் லான்ச் பண்ணோன்னா அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கு முன்னாடி SS-க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ன்ற வண்டி கான்செப்டே கிடையாது அப்போதுக்கு. அதில் மொதல் ஃபஸ்ட்டு வண்டியும் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், அதிகமான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் தான்.
அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூப்பு, அதுக்கப்புறம் சைட் ஷீல்டு, அதுக்கப்புறம் இந்த கவுல் பேக் டெயில் கவுல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வண்டியில் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி எல்லாம் பிளாஸ்டிக்கில் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளாஸ்டிக்கில் பண்ணும்போது என்ன வந்துச்சா, அவங்களுக்கு எக்கனாமிக்கும் வந்து கஸ்டமர்ஸ் எக்கனாமிக்காகவும் கொடுக்கவும் முடியும், ப்ளஸ் நம்ம வண்டியும் வந்து வெயிட்டும் குறைச்சி நல்லா அந்த மைலேஜ் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த வண்டி ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. 2016 வரைக்குமே இது ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிடும், இப்போ இருக்குது, இப்பயும் ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்றிட்டாங்க, இப்போ வரைக்கும் சக்ஸஸ் மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 300,000 கிலோமீட்டர் இந்த கஸ்டமர் ஓட்டிட்டார். அவர் ஆரம்பத்துலேருந்து வாங்கின புது வண்டியிலேருந்து அப்போதே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அது இது வரைக்கும் நம்மளே ஒரு 3 தடவை ரிஸ்டோர் பண்ணிட்டு அந்த வண்டியை, அதில் கடைசி ரிஸ்டோர் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அப்போ தான் திரும்ப இதே பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பெல்ட் கான்செப்டில், நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெல்ட் கான்செப்டில் பண்ண ஃபஸ்ட்டு வண்டி தான் இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு. இதில் நம்ம அப்புலாம் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் அப்பு வந்துடும். யூஸ்வலாக வந்து ஒரு சின்ன பிரஷ் சின்ன சைஸ் அப்பு வரும் இதில். ஓகே, இதை நம்ம வந்து பெரிய சைஸ் அப்பில் நம்ம வேறு மாதிரி செஞ்சு, ஏன்னா சின்ன சைஸ் பண்ணும்போது இந்த வண்டி இருக்காதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் பெரிய சைஸில் அதுக்கப்புறம் நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சைலன்சர், இந்த சைலன்சர் மேக்ஸிமம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இது அப்போ வந்த ஃபஸ்ட்டு சைலன்சர் இது. ஓகே, இப்போ இந்த சைலன்சர்லாம் கிடையாது, கன்வெர்ட்டர் அதுன்னு நிறைய மாறிச்சு. இதனோட பீட்டு அவங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கப்புறம் வேறு மாதிரி. அதுக்கப்புறம் அந்த டைமில் இந்த பாக்ஸ் அவர் வந்து செஞ்சு கேட்டார். ஓகே, மெட்டலில் அப்போ இது ஒரு ஆர்டர் போட்டு இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக செஞ்சு கொடுத்தாங்க. அவருக்கு லாக்லாம் இருக்கு, ஆமாம் எல்லாமும் இருக்குது அதில். அப்புறம் இந்த டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிசோர்ட்டில் இது பண்ணி கொடுத்தேன். அப்போ இந்த ஷீல்டெலாம் பழசு கிடைக்காது, அதனால நான் பண்ணோம் இப்போ லேட்டஸ்ட் கிடைக்கிறதா அப்படியே எடுத்து கொஞ்சம் லேட்டஸ்ட் டைப்பாக எல்லாத்தையும் மாற்றி விட்டோம். பண்ணி ஒரு 8 வருஷம் ஆச்சு. திரும்ப இந்த கண்டிஷனுக்கு வண்டி இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ்லேயும் இருக்குது இந்த வண்டி, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவார். அதனால் மைலேஜ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பீட் காமிக்கிறேன். இது பீட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்ஜனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பெல்ட் டிரைவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ட்டு, ஸோ எவ்வளோ ஆச்சு? அண்ட் இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருந்தோம் அப்படின்னா பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். உண்மையிலேயே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போதைக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஓகே, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னால் இதெல்லாம் செஞ்சு தர முடியல இப்போதைக்கு இருக்கிற வேலை இதில். இவர் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வண்டி இதே தான் இந்த. ஆமாம், ஸ்ப்ளெண்டர் ஸ்டேக்மெண்ட்டில் இது ஒன்றே ஒன்று பண்ணேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு அது பேர் என்னது பல்சரில் செஞ்சு கொடுத்தேன். நான் எல்லாமே செஞ்ச சின்ன வண்டி எல்லாம் ஒரே ஒரு வண்டி தான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னால் திரும்ப அதை கண்டினியூ பண்ணி செஞ்சு தர அளவுக்கு டைம் பத்தலை. ஏன்னா இப்போ பில்டர் இப்போ இது பண்ணோன்னா இந்த இல்லை அது கொஞ்சம் காசு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இப்போ வந்து இப்போ நான் அதிகமாக புல்லட் தான் கான்செப்ட் நம்ம ஜாஸ்தி. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரேட்டுக்கு அந்த பெல்ட் செலவாயிரும். எவ்வளோ நான் செலவு வரும்னா வண்டி ரேட்டுக்கு பெல்ட் செலவாகும். அந்த வண்டி ரேட் பெல்ட் செலவாகும் போது அதிகமான அமௌண்ட்டாக தெரியும். ஓகே, அதனால் நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த ஒரு வண்டி தான் நான் பண்ணேன். இது அப்போதுலேருந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவரும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் இப்போ நீங்கள் 3 லட்சம் கிலோமீட்டர் சொன்னீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 சிசியில் முக்கியமாக ஸ்ப்ளெண்டரு அப்புறம் பிளாட்டினம் இந்த வண்டி வாங்குறவங்களாம் அதிக கிலோமீட்டர்ஸ், ஏன்னா நல்ல மைலேஜ் தரணும் அப்படி தான் இருக்கும். 94 இப்போ 30 வருஷம் ஆகுது, இன்னும் ஸ்ப்ளெண்டர் வந்து சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன நல்லா நினைக்கிறீங்க? இன்ஜின் வந்து இதுக்கு ஸ்பேர் காஸ்ட்லியாக ஒன்றும் கிடையாது ப்ரோ. எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேர் ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ஸ்பேர். அதே மாதிரி ஒரு சில மாதிரி கிடைக்காது, அது மாதிரி ரேட் ஏற்றிடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% கூட ஏறி இருக்காது ஸ்ப்ளெண்டரோட ஸ்பேர் பார்ட்ஸும் சரி. குவாலிட்டியும் ஓகே, குவாலிட்டியும் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் இது நார்மலாக எல்லோரும் மெயின்டைன் பண்ணலாம் ப்ரோ. இது கொஞ்சம் யாருக்கும் தெரியாதனாலும் அடுத்தடுத்து மாறினே போகிறனால சில பேர் தூக்கி போடுறாங்களோ சிரம். இது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வண்டி கொஞ்சம் அந்த கிரேஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ நீங்கள் பெல்ட் ட்ரைவ் வந்து 8 இயர்ஸ் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பெல்ட் கட் ஆகுறது இல்லை வேணா? இல்லை ப்ரோ, ஒரே ஒரு தடவை கட் ஆயிடுச்சு. அந்த ஏன் கட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அர்ஜென்ட்டு ஒன் டைம் வந்து ட்ரிபிள்ஸ் எடுத்து ஓட்டினார். ட்ரிபிள்ஸ் ஓட்டில் ஃபோர்ஸ் ஓட்டினார். ஓகே, அர்ஜென்ட்டுக்கு அது அன்னைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஓடி எல்லாம் முடிச்சிருச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ ஆயிடுச்சு, ஒரு நாள் கட் ஆயிடுச்சு. கட் ஆனும்போது நான் அவரோட ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன், இந்த வண்டி எத்தனை பேர் வச்சு ஓட்டினீங்க அப்படின்னு. ரெண்டு பேர்லாம் கட் ஆகாது அப்படின்னா, அதுக்கப்புறம் சொன்னார் மூணு பேர்லாம் கட் ஆகாதுன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா என் சேஃப் சைடு அப்போ இந்த வண்டிலாம் வேறு ஒன்று செஞ்சு வச்சேன். அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்டர் போட்டு வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இப்போ 2 பேர் ஏற்றினா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும், 3 பேர் ஏற்றினால அட்ஜஸ்ட் ஆகும். நான் வச்சுற கான்செப்டை விட இவர் அதிகமாக ஏற்றிட்டார். அதனால தான் அவர் கேட்டேன், இல்லை 3 பேர் ஏற்றி கூட அது கட்டாக இருக்காது, எப்படி கட்டாச்சு அப்படின்னா, இல்லை ப்ரோ 4 பேர் ஏற்றி பார்த்தேன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா 4 பேர் ஏற்றினா ஒரே ஒரு தான் கட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் மட்டும் மாற்றினேன், அவ்வளோதான். பெல்ட் மாட்டி இவ்வளோ நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே,
அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பிளண்டர் மட்டும் இல்லை, ஹோண்டா ஷைன், பல்சர், இதுக்கெல்லாம் கூட பில்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவில் கமெண்டில் கேட்பாங்க, இந்த வண்டிக்கு பில்டரை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, அந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா ஒரு வண்டிக்கும் பண்ணும்போது அதோட எஃபர்ட்டு டைம், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பர்ச்சேஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி. பட் இப்போ இந்த மாதிரி ஸ்பிளண்டர் வண்டிக்கெலாம் அந்த மாதிரி கிடையாது. ராயல் என்ஃபீல்டுக்கு வருது பெல்ட் டிரைவில், இந்த மாதிரி ஸ்பிளண்டர் வண்டிக்கெலாம் கிடையாது. ஸோ அப்படின்னும்போது நம்ம எஃபர்ட் எடுத்து அதுக்கு நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி, இப்போ நம்ம இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா ரிம் வந்து பெருசாகியிருப்பாங்க, ரியர் ரிம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எஃபர்ட் வந்து அதிகமாக எடுக்கும். ஆனால் அவர் இருக்க பிஸி ஷெட்யூலில் அங்கே பாருங்கள், இப்போயே ஃபுல்லாக இருக்குது பைக்ஸு, அண்ட் இங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. அவர் இதை ரெடி பண்ணவே நம்மளுக்கே வீடியோ கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவன் நடுவில் கட் பண்ணி கஸ்டமர்கிட்ட நிறைய பேசுகிற இதுதான் இருக்குது. ஏன்னா நிறையா பைக்ஸ் வந்து சர்வீஸ்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து என்னால் வந்து பொறுமையாக பைக்ஸ் எடுத்து என்னால் பெல்ட் ட்ரைவ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல ப்ரோ, டைம் அந்தளவு எடுக்க முடியலன்னு சொன்னார். பட் எனக்கு வீடியோ பண்ணும்போது ஸோ பண்ணலான்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஸோ ரொம்ப பிஸி ஷெடியூல் போயிட்டுருக்கு, நிறைய சர்வீஸ் வந்துருக்கு, அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நல்லா யூஸ் ஆகுங்க, ஓரளவு திங்ஸ்லாம் கேரி பண்ணலாம். ஒரு ட்ராவல் பண்ணுறோம்னா ரெண்டு மூணு நாள் ட்ரெஸ்ஸு கூட வச்சுக்கலாம். அண்டு ஸ்பிளண்டர் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு வந்து மூணு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஒன்று மைலேஜ், இன்னொன்று மெயின்டெனன்ஸு, ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப கம்மி, மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா சர்வீஸ். ஸோ எல்லா மெக்கானிக்ஸும் மோஸ்ட்டாக ஸ்பிளண்டர் பார்ப்பாங்க. நீங்கள் நகரத்துலேருந்து கிராமங்கள்லேருந்து எல்லா தூரம் பட்டி தொட்டி எல்லாமே ஹிட் ஆனது பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்பிளண்டர் அண்ட் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டரு. இது அண்ட் ஹீரோ இப்போது ஹோண்டாக்கு பிரிஞ்சதுக்கப்புறம், ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்பிளண்டரும் எக்ஸ்பல்ஸும் தான் ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுறது தன் பை ஃப்ரம் ஏஆர்கே.